அந்த கோழிப்பைய நான் நீங்க கொடுக்கும்போது அது நானே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறேன். நீங்க கொடுத்த கோழிப்பைய நான் எங்க வச்சிருக்கேன் எங்க வச்சிருந்த எல்லாரும் காணாம போயிடுச்சு, வீட்டுல வச்சு எங்க காணாம போயிடுச்சுன்னு போய் சொல்லிடுவாரு. அது அவருக்கு அது உண்மையிலே காணாம போயிட்டு இருக்கோம், கடவுள் கிட்ட காணாம போயிடுச்சுன்னு சொல்லிடுவாரு. கடவுள் சிரிச்சுக்கினே இருப்பாரு. சிறிது நான் வெயிட் பண்ணேன், முதல்ல வாங்கி போன திரும்பவும் கோணிப்பையோட கடவுள் முன்னாடி வந்து இந்த கோணிப்பைய கொடுப்பாரு. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே 7 நாள் இதை தங்க மாதிரி பாதுகாத்து வீட்டுல வச்சிருந்து நீங்க சொன்ன மாதிரி அதை கீழே வைக்காம பாதுகாத்திருந்த சிரமமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கடவுள் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அந்த சந்தோஷத்துல என் கஷ்டத்தோட கஷ்டமா அதையே நான் சுமந்து இருந்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணோட கடவுள் சிரிச்சியே அந்த கோணிப்பையை பிரிச்சு பாருன்னு. கோணிப்பையை பிரிச்சு பார்க்கும்போது அது உள்ள தங்கமும் வைரமும் அவர் வாழ்க்கைக்கு தேவையான சொத்துக்கள் எல்லாமே அது உள்ள இருக்கும், பணம் எல்லாமே இருக்கும். கடவுள் சொல்வாரு, இதை நீ எடுத்து உன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள், உன்னுடைய அந்த கர்ம வினைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்தது உனக்கு சோதனை, இந்த சோதனையில வெற்றி பெற்றால்தான் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உன்னுடைய பயணம் நன்றாக இருக்கும். எனவே நான் சின்ன ஒரு சோதனை வச்சேன், அந்த சோதனை ஜெயிச்சுட்டேன், இனி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் சொல்லி அந்த பணத்தை எல்லாமே அந்த ஆள்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. முதல் 2வது ஆள் வந்து பைய தொலைச்சிட்டாரு, கடவுள் முன்னாடி நின்று அதே தலையை தொங்க போட்டுக்கிட்டு போயிடுவாரு. கடவுள் அவனை கூப்பிட்டு சொல்வாரு, கடவுள் கொடுப்பதை முதலில் நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனோட நீ வாழ பழகி கொள்ள வேண்டும், பிறகு கடவுள் உனக்கு வேண்டியதை தருவார். உனக்கு அந்த பொறுமையும் இல்லை, கடவுள் மேல நம்பிக்கையும் இல்லை, அதனால நீ காலம் ஃபுல்லா இதே கஷ்டத்தோட தான் இருக்கணும் சொல்லிடுவாரு. இதுதான் உண்மை. இந்த ஒரு சின்ன கதையின் மூலம் நமக்கு என்ன தெரியும்னா, சத்குருவானவர் சொல்ற ஒரே வார்த்தை பொறுமை நம்பிக்கை, இந்த ரெண்டுமே நாம கடவுள் மேல வச்சா நம்மளுடைய அந்த பாரங்களும் நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய துக்கங்களும் எல்லாமே காத்துல கரைஞ்சி போற மாதிரி கரைஞ்சி போயிடும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அனுபவிச்சு பாருங்க, ரொம்ப எளிமையான விஷயம் தான். எவ்வளவு கஷ்டம் வராலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை, அந்த கஷ்டம் என்னை விட்டு போய்விடும் என்பதை பொறுமையாக காத்திருந்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சத்குரு அதை போல பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுவார். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சத்குருநாதனை நாம் வணங்கி வருவோம், கண்டிப்பாக நாம் ஒரு மேலான இடத்துக்கு போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களும் அவர் பாதத்தை தஞ்சமடைந்து எல்லாம் உள்ள இறைவனை முழுமையாக சரணாகதி அடைந்தாலும் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும். ஓம் சாயிராம். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.